வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ட்ரை கோகோனட் நாம் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கோகோனட்டோட ஸ்ட்ரெட்டட் கோகோனட்டை வச்சு நாம் இப்போ ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றது இப்போ நாம் பார்த்துடலாம். யாராவது கெஸ்ட் வரும்போது நாம் எப்படி சீக்கிரம் இந்த ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு இந்த கோகோனட் ஸ்ட்ரெட்டட் கோகோனட் எடுத்துருக்கேங்க, ட்ரை கோகோனட் எடுத்துருக்கேங்க. இதில் கீ வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் வந்து இந்த மெஷர்மெண்ட் அளவுலேயே 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி நாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதில் நாம் இந்த சர்க்கரையை சேர்த்துடலாங்க. அதே 1/4 கப் அளவு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ சுகர் மெல்ட் ஆயிடுச்சுங்க. இதில் நாம் இந்த தேங்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நாம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் அந்த பிளேட்டில் எடுத்துடலாம். இதில் வந்து பாதியை மாத்திரம் நாம் எடுத்துடலாங்க. மீதியை நாம் ஃபுட் கலர் சேர்த்து இதை நம்ம டபுள் கலராக செய்ய போகிறோம். அதனால் பாதி மாத்திரம் நான் எடுக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையும் இந்த ட்ரேயில் நாம் எடுத்துடலாம். இதை நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் இதை நாம் கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கோகோனட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து டபுள் கலர் பர்ஃபிங்க, 2 லேயராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.